வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நம்மளுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய அனைவராலும் புகழ்பெற்ற ஒரு லோக்சபா செக்ரட்டரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட் வந்து வேகன்சியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இமெயில் மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சியில் 3 போஸ்ட்டு, எஸ்டியில் 5 போஸ்ட்டு, ஓபிசியில் 17 போஸ்ட்டு, அன்ரிசர்வில் 13, இடபிள்யூஎஸ்ல 9, டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 47 போஸ்ட் வந்து வேகன்சியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் இந்த இதில் படிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல் மாஸ்டர் டிகிரி இங்கிலீஷ் ஃப்ரம் வித் ஹிந்தி இதில் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது மாஸ்டர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அட் டிகிரி லெவலில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி அல்லது எனி சப்ஜெக்ட் ஹிந்தி மீடியம் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் இங்கிலீஷ் அஸ் ஏ சப்ஜெக்ட் ஆஃப் டிகிரி லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அல்லது மாஸ்டர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அண்டு ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ அதாவது இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஹிந்தி டு இங்கிலீஷ் துறையில் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாஸ்டர் டிகிரியோட கூடுதலாக 2 வருஷம் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் சைடில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிரான்ஸ்லேட் ஃப்ரம் ஹிந்தி டு இங்கிலீஷ் இந்த இதில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஹிந்தி டு இங்கிலீஷ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் தெரிஞ்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னா 27 வயசு ஏஜ் லிமிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதில் ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் 50 கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷ் 50, ஜென்ரல் ஹிந்தி 50. ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி முடித்தவங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்லேட்டர் ஃப்ரம் இங்கிலீஷ் டு ஹிந்தி, டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் ஹிந்தி டு இங்கிலீஷ் வந்து 75-75, 150 மார்க்குக்கு வந்து வைக்கிறாங்க, 2 ஹவர்ஸ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் எஸ்ஏ கிராமர், ஹிந்தி எஸ்ஏ கிராமர். ஸோ இந்த சைடில் ஒரு 100 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்க. டோட்டலாக வந்து உங்களுக்கு 250 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ 2-5 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த துறையில் வந்து நீங்கள் ஹிந்தி டு டிரான்ஸ்லேட்டில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து இந்த டிரான்ஸ்லேட் ஜாபுக்கு வந்து வெயிட் பண்ணவங்க, அதுவும் நம்மளுடைய இந்திய பாராளுமன்றம் லோக்சபாவில் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா சூப்பராக கெத்தாக வந்து இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இமெயில் அட்ரஸை சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா recruitment_iss@sansad.nic.in. ஸோ இந்த இமெயில் அட்ரஸில் தான் நீங்கள் வந்து மெயில் பண்ணி வைக்கணும். அப்ளிகேஷன் வந்து இவங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அதை தான் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அதிலிருந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 2 எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து இமெயிலில் தான் பண்ணணும். ஸோ மெயினாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு சூப்பரான ஃபீல்டு ஜாப், அதுவும் நம்மளுடைய இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜாபு. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 27/7/2020 வந்து லாஸ்ட் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. இதே போல் ஒரு பயனுள்ள கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.